ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 28:9 வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறனுடைய ஜபமும் அருவறுப்பானது. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வேத வசனமும் ஜபமும் மிக முக்கியமானது. இந்த 28 நீதிமொழியின் புஸ்தகத்திலே 28:9 9 வாசித்தால் அருவறுப்பான ஜபத்தை குறித்து வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய ஊழியர்கள் தங்களுடைய ஊழியத்தின் சார்பாக நடைபெறுகிற ஜப கூட்டங்களுக்கு பல்வேறு பெயர்களை வைத்து அழைக்கிறது உண்டு. ஆனால் வேதாமத்திலே ஊக்கமான ஜபம், கண்ணீரின் ஜபம், இடைவிடாமல் பண்ணுகிற ஜபம் என்று சொல்லி பல்வேறு ஜபங்களை நாம் வாசிக்க முடிகிறது. அருமையானுள்ளே இந்த இடத்திலே அருவறுப்பான ஜபம் என்று ஒரு வேத வார்த்தையின் வழியாக நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய ஜபமானது ஆண்டவர் விரும்புகிற ஜபமா அருவறுப்பான ஜபமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவருடைய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியவே ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ரிபிலியன் என்கிற அந்த வார்த்தையானது ரிபில் என்கிற கலகம் பண்ணுகிறவர்கள் அல்லது கிளர்ச்சி பண்ணுகிற அந்த பொருளை தருகிறது. அருமையானுள்ளே ரிபில் என்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? ரெசிஸ்டிங் அப் அகெயின்ஸ்ட் அத்தாரிட்டி என்று சொல்வார்கள். ஆளுகையை எதிர்க்கிற மக்களை கலகம் செய்கிறவர்கள் அல்லது கிளர்ச்சி செய்கிறவர்கள் என்று அழைக்கலாம். ஆண்டவருடைய வேத வசனங்களுக்கு விரோதமாக அங்கு நடைபெறுகிற அல்லது நடக்கிற மனிதர்களை கலகம் பண்ணுகிறவர்கள் அல்லது கிளர்ச்சிக்காரர்கள் என்று சொல்லலாம். அருமையானுள்ளே இந்த நீதிமொழியின் புஸ்தகம் 28:9 வாசித்து பாருங்கள். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜபமும் அருவறுப்பானது. இங்கே அவன் என்கிற அந்த பொருளிலே வருகிறது. அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதனை குறித்து சொல்கிறது. அருமையானுள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கலகம் பண்ணுகிற சுவாபமானது ஒருவனுக்கு அல்ல, இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா மக்களுடைய வாழ்விலும் அது சுவாபமாக காணப்படுகிறது. 1 சாமுவேல் புஸ்தகத்தை 15:23 வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். இந்த வாக்கியத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவுக்கு நேராக சொல்கிறார். ரெண்டகம் பண்ணுதல் என்கிற வார்த்தையானது ரெபிலியன் என்கிற அந்த வார்த்தையே அது பொருளை தருகிறது. அருமையானுள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக, அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக, அவருடைய போதனைக்கு விரோதமாக நாம் நடப்போமானால் நாம் கலகம் பண்ணுகிறோம் அல்லது கிளர்ச்சி பண்ணுகிறோம் என்றுதான் பொருளாகும். ஆகவே இன்றைக்கு மக்கள் அநேகர் கலகம் பண்ணுவதற்கும் அல்லது கிளர்ச்சி பண்ணுவதற்கும் ஆண்டவருடைய வேத வசனத்துக்கு தங்கள் காதுகளை செவிகூடாதபடி வாழுகிற அந்த நிலைக்கு காரணங்கள் என்ன? பல்வேறு காரணங்கள் வருகிறது. நீங்கள் வேதாமத்தை வாசிப்பீர்கள் என்றால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய வேலைக்காரன் உன்னுடைய புத்திர சுவிகாரன் அல்ல, இதோ உன்னுடைய கற்ப பிறப்பாக இருப்பவனே உன்னுடைய மகனாய் இருப்பான் என்று சொன்னார். ஆனால் என்ன நடந்தது? ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 15:4 அதை சொன்னார். ஆனால் ஆதியாகமம் புஸ்தகத்திலே 16 பாருங்கள். அங்கே சாராள் சொன்ன பொழுது, அந்த சாராள் தன் அடிமை பெண்ணோடு சேரும் என்று சொன்னபோது ஆகார் என்கிற அந்த பெண்ணை சாராளுடைய வார்த்தைக்கு இணங்கி சேர்த்து கொண்டான். அவளோடு உறவு வைத்து திருமணம் முடித்து கொண்டான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம் கூட தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக ஒரு கோணத்திலே கலகம் பண்ணினவர். அந்த கலகம் பண்ணுவதற்கு காரணம் என்ன? லேக் ஆஃப் பேஷன்ஸ் என்று சொல்லலாம். அதாவது பொறுமை இல்லாத ஒரு தன்மை என்று கூட சொல்லலாம். யோனாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யோனாவின் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். அதிலே 3 வாக்கியம் சொல்கிறது, ஆண்டவர் அவனை நினைவுக்கு போகும்படி சொன்னார். ஆனால் அங்கே யோனா என்ன செய்தான்? அங்கே யோனாவின் புஸ்தகம் 1:3 பாருங்கள். அப்பொழுது யோனா
கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தின் என்று விலகும்படி அவளோடு கூட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். தேவனுடைய வார்த்தை அவனுக்கு சொல்லப்பட்டது, தேவ திட்டம் அறிவிக்கப்பட்டது, தேவனுடைய அந்த ஆலோசனை சொல்லப்பட்டது. ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படியாதபடி கலகம் பண்ணினான். அதாவது அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக வாழ்ந்தான். காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையிலே நினிவையை குறித்த ஒரு பயம். அதே சமயத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே அந்த நினிவே மக்களை மன்னிக்கிற அந்த மனது இல்லை. அதான் லேக் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் என்று கூட சொல்லலாம். அதே சமயத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவனுடைய வாழ்விலே பரிபூர்ணமாய் உண்மை உள்ளவனாய் கீழ்ப்படியவில்லை. இதனாலே ஆண்டவரை விட்டு அவன் தூரமாய் போனான். லேக் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ் என்று சொல்லலாம். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? ஆண்டவர் நம்ம கொடுத்த திட்டங்கள், சித்தங்கள், அவருடைய ஆலோசனைகளை முதுகுக்கு பின்பாக தூக்கி எறிவோமானால், நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் கூட நாம் கலகம் பண்ணுகிறவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் 7-ம் அதிகாரம் 6-ம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். அந்த 6-ம் அதிகாரத்திலே 17-வது வாக்கியத்திலே அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், எரியோவை பிடிக்க போவதற்கு முன்பாக 17 வாசிக்கிறேன். ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். 18-வது வாக்கியத்திலே சாபத்தீடானதில் எதாகிலும் எடுத்து கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். 6-ம் அதிகாரம் 19 வாசிக்கிறேன், சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரும் என்றார். ஆனால் நடந்தது என்ன? எரிகோ பட்டணத்திலே அவர்கள் அதை மீறினார்கள். அங்கே யோசுவான் புஸ்தகம் 7-ம் அதிகாரத்தை பாருங்கள். அங்கே ஆகான் என்பவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி அவன் என்ன செய்தான்? 7-ம் அதிகாரம் 21-லே கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனை சால்வையும் 200 வெள்ளிச்சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தை அவன் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன் என்று ஆகான் அங்கு வாக்கு மூலம் சொல்கிறான். அருமையானுள்ளே, இந்த ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே ஆயி பட்டணத்திலே தோற்று போனார்கள். அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆலோசனைகள், அவருடைய சித்தங்கள், வெளிப்பாடுகள், அவருடைய புத்திமதிகள், தேவ போதனைகளை நாம் அதற்கு எதிர்த்து அதற்கு வாழ்வோமானால், கீழ்ப்படியாமையிலே வாழ்வோமானால் நாமெல்லாம் கலகம் பண்ணுகிறவர்கள். ஆகவே இந்த கலகம் பண்ணுவதற்கு காரணத்தை சொன்னேன், லேக் ஆஃப் பேஷன்ஸ் என்று ஆபிரகாம் வாழ்க்கை வைத்து சொன்னேன், யோனாவின் வாழ்க்கை பற்றி சொல்லும்போது லேக் ஆஃப் ஃபியர் என்று சொன்னேன். அதாவது அவருடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்த ஒரு பயமில்லாத ஒரு சூழ்நிலையை குறித்து நான் சொன்னேன். அதே சமயத்திலே யோசுவாவின் அந்த புஸ்தகத்திலிருந்து அந்த இஸ்ரவேல் மக்களுடைய கீழ்ப்படியாத தன்மையை சொன்னேன். அருமையானுள்ளே, இவ்வாறு நாம் கலகம் பண்ணி அல்லது கிளர்ச்சி பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக வாழ்ந்தால் அதனுடைய விளைவுகள் என்ன? அதை நான் சொல்கிறேன். சவுல் ராஜாவை எடுத்துக்கொள்ளுங்கள். சவுல் ஆண்டவருடைய வார்த்தையை தூக்கி எறிந்து கீழ்ப்படியாமலே விழுந்த பொழுது ஆண்டவர் அவனை புறக்கணித்து தள்ளினார். அவனை ராஜாவாகாதபடி புறக்கணித்து தள்ளினார். அது மாத்திரமா? அங்கேயே வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் பண்ணின ஜெபங்களுக்கு பதில் வராமல் போய்விட்டது. இதைத்தான் அங்கே நீதிமொழியின் புஸ்தகத்திலே 28-ம் அதிகாரத்திலே 9-ல் நாம் வாசிக்கிறோம். 28-ல் 9-ஐ பாருங்கள், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கனுடைய ஜெபமும் அருவறுப்பானது. இன்றைக்கு 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு சில மக்கள் வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கிறார்கள், ஜெபிப்பதில்லை. இன்னொரு மக்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள், வேத வசனத்தின் வெளிச்சத்திற்கு தங்களை ஒப்படைக்கவில்லை. வேத வசனமும் ஜெபமும்
அங்கே இணைந்து வரும் பொழுது நம்முடைய ஜபமானது தேவன் விரும்புகிற ஜபமாய் காணப்படும். வேத வசனத்தை புறக்கணித்து பழுகிற ஜபமானது, அல்லது கலகம் பண்ணுகிற அந்த வாழ்க்கையின் ஜபமானது, அல்லது கீழ்ப்படியாமையினாலே வாழ்ந்து கொண்டு நாம் பண்ணுகிற ஜபமானது ஆண்டவருக்கு அருவருப்பானவைகள் என்று சொல்லி வேத வசனத்திலிருந்து சொல்கிறேன். என் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்குள்ளே கீழ்ப்படுகிறீர்களா, அல்லது ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறீர்களா? அப்படி கலகம் பண்ணி ஜெபிப்பீர்களானால் அது உங்கள் ஜபமாயிருக்கட்டும், என் ஜபமாயிருக்கட்டும், அது கர்த்தருக்கு அருவருப்பான ஜபமாய் மாறிவிடும். ஆகவே கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியத்தக்கதான இருதயத்தையும் சிந்தையும் அந்த கீழ்ப்படியும் சுவாபத்தை தாரும். ஆண்டவருடைய வார்த்தையை தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரே நாங்கள் மனப்போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு நாங்கள் ஜெபிப்போமானால் அந்த ஜபம் அருவருப்பானது என்று சொல்லி உம்முடைய திருமறை வசனத்திலே வெளிப்படுத்தினீர், அதற்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் கலகம் பண்ணுகிறவளாய், கிளர்ச்சி பண்ணுகிறவளாய், ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக, ஆவியானுடைய தூண்டுதலுக்கு நேராக ஆண்டவரை கலகம் பண்ணாத அளவிற்கு எங்களை மாற்றி அமைக்க, எங்களை அர்ப்பணிக்க எங்களை உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த விஷயங்களில் எங்களுக்கு உம்முடைய ஒத்தாசையை தாரும். எங்கள் ஜபம் நீர் விரும்புகிற ஜபமாய் மாறட்டும், நீர் வெறுக்கிற அருவருப்பான ஜபமாய் மாறாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.